ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முயற்சி பண்ணால் எதுவும் சாத்தியமே அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒருத்தர் தான். அதாவது எது இருக்கு இல்லை அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கவலையே கிடையாது, முயற்சி அதற்கான எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் போதுமானது அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி 2020 உலகக்கோப்பையோட அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், விராட் கோலி, கேப்டன் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா போன்றவங்க இவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருந்திருப்பாங்க. யார் இந்த குங்கும பொட்டுக்காரர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே நமக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இவருடைய ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். இவருக்கும் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்படி எல்லா வீரர்களோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகவும் இந்த பதிவு இருக்கும். அந்த குங்கும பொட்டுக்காரரை பற்றி 2017 இந்திய கிரிக்கெட் அணியின் டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் விராட் கோலி, இவரால் தான் என் பேட்டிங் திறன் மேம்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் எந்த ஒரு அதிவேக பந்து வீச்சையும் நான் எதிர்கொண்டு விளையாட காரணமே இவர் தான் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அப்பயிற்சி ஆட்டத்தில் இவர் வீசும் 160 கிலோமீட்டர் வேக பவுலிங்கில் ஆடிய பின்னர் உலகில் எப்படிப்பட்ட அதிவேக பவுலர் பால் போட்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு பவர் எனக்கு வந்தது, பயிற்சி இவர்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. விராட் கோலி மட்டும் அல்ல, மகேந்திர சிங் தோனியும் சச்சின் இந்த மாதிரி எல்லாருமே இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அந்த குங்கும பொட்டுக்காரரின் பெயர் ராகவேந்திரா, சுருக்கமா ரகு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. வாழ்க்கை பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று தன்னோட லட்சியத்தை இம்மி பிசகாமல் தடம் பெறலாமல் போராடி வென்றிருக்கும் இவரது வாழ்க்கை அனைவருக்குமே ஒரு ஆகச்சிறந்த பாடம் படிப்பினை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வட கர்நாடகா மாநிலத்தில் குந்தா என்ற ஊர், அதுதான் ராகவேந்திரர் அவர் பிறந்த ஊர். அப்பா பள்ளி ஆசிரியர். மிக சிறிய வயதில் இருந்தே ராகவேந்திராவுக்கு கிரிக்கெட் விளையாட்டு மீது தீராத ஒரு வெறி. எப்படியாவது இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பெற்றிடணும் அப்படின்னு இவருடைய ஒரு கனவு இருந்தது. ஆனால் இவரது தந்தைக்கு தன் மகன் ரகு படிப்பில் ஆர்வம் காட்டாமல் கிரிக்கெட் விளையாடுறது துளி கூட பிடிக்கலை. வழக்கம் போல எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற மாதிரி தான். அதனால் ரகுவோட கிரிக்கெட் விளையாட்டிற்கு அவரது தந்தை தடையாகவே எப்பயும் இருந்தார். உனக்கு எது தேவை, படிப்பா இந்த கேடுகட்ட கிரிக்கெட்டா அப்படின்னு நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கிரிக்கெட் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட சட்டப்பையில இருந்த 21 ரூபாய் பணத்தோட மனம் முழுவதும் நிறைந்திருந்த தன் கிரிக்கெட் லட்சியத்தை தேட வீட்டை விட்டு வெளியேறினார் ரகு. வீட்டை விட்டு வெளியே வந்த ரகு நேரா வந்து நின்ற இடம் வட கர்நாடகாவில் இருக்கும் ஹூம்பாலி என்ற ஊர்ல செயல்படும் கர்நாடக மாநில கிரிக்கெட் அகாடமி தான். அங்க நடைபெறும் கர்நாடகாவின் தார்வாட் மாவட்ட 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்கான தேர்வில் பங்கேற்று தேர்வாகி அந்த அணிக்காக விளையாடுவது தான் ரகுவோட திட்டம். ரகுவால அந்த அணிக்கான தேர்வில் தேர்வாக முடியலை. ஆனாலும் ரகு விடவே இல்லை. அணில தேர்வாகும் வரையில அந்த ஹூம்பாலி ஊர்லயே தங்குறதா முடிவு செஞ்சாரு. எங்க தங்குறது? அந்த ஊர்ல ரகுவுக்கு எவரையும் தெரியாது. கையிலயோ காசு இல்லை, ஆனா லட்சிய கனவு மட்டும் இருந்தது. பகல்ல அகாடமி வாசல்ல பயிற்சிக்காக வருவாரு, ஏதேதோ வேலைகளை செய்வாரு. இரவுல ஹூம்பாலி நகரத்தின் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குவாரு. இப்படித்தான் அவர் வீட்டை விட்டு வந்த 2 வாரமும் போச்சு. இந்த 2 வாரங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல தங்குவதற்கு காவல்துறை பல முறை முட்டுக்கட்ட போட்டாங்க. இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தூங்க கூடாது என அவரை விரட்டி அடிச்சிட்டாங்க. அடுத்ததா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத நிலையில அங்கிருந்த ஒரு அனுமான் கோவில் வாசலுக்கு தஞ்சம் புகுந்தார் ரகு.
இப்படியான சூழல்ல ஒரு நாள் தார்வாட் அணியின் மூத்த பயிற்சியாளர் சிவானந்தா குஞ்சால் அந்த அகாடமிக்கு வரும்போது தற்செயலாக ரகுவை பார்த்தார். ஏற்கனவே மாவட்ட அளவில் நடந்த ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல ரகுவின் பவுலிங்க சிவானந்த் பார்த்து இருக்காரு. அதை நினைவுபடுத்தி அது நீதான அப்படின்னு கேட்டார். அந்த நொடியில ரகுவின் கிரிக்கெட் கனவில் மெல்லிய வெளிச்சம் விழுந்தது. தார்வாட் அணியில தேர்வானாரு ரகு. அந்த அகாடமிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிறு அறையிலேயே ரகு தங்கி கொள்ள சிவானந்த் வழி செய்தார். அது ஒரு பாலடைந்த அறை. அந்த அறைய அப்படியே ஒட்டினால் போல இருந்தது ஒரு சுடுகாடு. சுடுகாடு அருகே இருந்த ஒரு பாலடைந்த அறையில தங்கியபடி தார்வாட் அணிக்காக மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார் ரகு. ரகுவின் இந்த மகிழ்ச்சி நெடுநாட்கள் நீடிக்கல. அதற்கு ஒரு தடை வந்தது. அது என்னன்னா, ஒரு நாள் ஒரு பயிற்சி ஆட்டத்தின் போது ரகுவின் வலது கை முறிஞ்சிருச்சு. இனிமே அவரால் பவுலிங் போடவே முடியாது அப்படிங்கிற நிலை வந்தது. இந்த தருணத்துல கூட ரகு மனம் தளரவே இல்லை. தன் தன்னம்பிக்கைய கைவிடாம ரகுவின் கை முறிந்து இனி அவரால் பவுலிங் போடவே முடியாது அப்படிங்கிற நிலை வந்தபோது, அவர் வயது 15-16 அந்த வயசு தான் இருக்கும், அந்த நிலையிலையும் நிதானமா தெளிவா இருந்தாரு ரகு. கிரிக்கெட் தான் நம்ம வாழ்க்கை, அதுல ஏதாவது ஒரு வகையில நாம இருக்கணும், பவுலிங் போட முடியலைன்னா என்ன, பயிற்சியாளரா மாறுவோம் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டாரு ரகு. உடைஞ்சது கைதானே தவிர என்னோட மனசு இல்ல அப்படிங்கிற ஒரு லட்சிய முடிவை மறுபடியும் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருந்தாரு ரகு. அதை மனமும் வந்து ஏத்துக்கிட்டாரு. அதற்கு பயிற்சியாளர் சிவானந்தாவும் உதவினாரு. ரகு தரும் பயிற்சிகளை பார்த்து சிவானந்தா மனதுல வேற ஒரு திட்டம் தோணுச்சு. அது என்னன்னா, உனக்கு மிக வேகமா பந்து எறிய வருது, நீ இங்க இருப்பதை விட பெங்களூரு போ, அங்க கர்நாடகா மாநில கிரிக்கெட் அகாடமிக்கு போய் ஒரு கடிதத்தை கொடு அப்படின்னு ஒரு கடிதம் அவர் எழுதி கொடுக்கிறாரு. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருந்ததுன்னா, த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாரு. அந்த கடிதத்துல இருக்கும் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் என்ற அந்த வார்த்தை தான் தன் வாழ்வை எங்கோ உச்சத்திற்கு கொண்டு போக போகிறது என்பது பெங்களூர் வந்திருக்கிற ரகுவிற்கு அப்ப தெரியவே தெரியாது. கர்நாடக மாநிலம் ரஞ்சி டிராபி அணிக்கான த்ரோ டவுன் பவுலரா ரகு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார். த்ரோ டவுன் பவுலர் என்றால் வலைப்பயிற்சியில ஈடுபடும் பேட்ஸ்மேன்களுக்கு மிக வேகமாக பந்தை எறிவது. அதாவது போட்டிகளில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எந்த வேகத்தில் பவுலிங் போடுவாரோ அதை விட வேகமாக பந்தை எறிவது தான் த்ரோ டவுன். அதில் தான் ரகு அட்டகாசமானவராக இருந்தார். அவரது ஒவ்வொரு பந்தும் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து விழும். இதைத்தான் சிவானந்த் கவனிச்சிருந்திருக்காரு. பெங்களூர்ல த்ரோ டவுன் பவுலரா 4.5 வருஷம் ரகு பயிற்சியாளரா இருந்தார். இதற்காக 1 ரூபாய் கூட அவர் சம்பளமா வாங்கினதே இல்லை. இந்த சூழல்ல தான் ஒரு நாள் ஒரு பயிற்சியின் போது கர்நாடக மாநில அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரும் அம்மாநில ரஞ்சி டிராபி அணியின் பயிற்சியாளருமான திலக் நாயுடுவின் கவனம் ரகு மீது விழுந்துச்சு. அதை பார்த்து மிரண்டு போன திலக் நாயுடு ரகுவை அழைத்து கொண்டு போய் ஜவஹர் ஸ்ரீநாத் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஸ்ரீநாத் மூலமா பிசிசிஐ கதவுகள் ரகுவுக்கு திறந்தன. 2008 நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில பயிற்சியாளரா தேர்வானாரு ரகு. அப்பொழுதுதான் நெட் பிராக்டிஸ் சச்சின் டெண்டுல்கருக்கு த்ரோ டவுன் பவுலிங் செய்யும் வாய்ப்பு ரகுவுக்கு வந்துச்சு. ரகுவின் திறமையை பார்த்து அசந்து போன டெண்டுல்கர் அவரை இந்திய கிரிக்கெட் அணியின் த்ரோ டவுன் பயிற்சியாளராகவே பரிந்துரை செஞ்சாரு. இந்த 16 வருடங்கள்ல இந்திய கிரிக்கெட் அணிக்காக குறைந்தது 10 லட்சம் முறைகளாவது த்ரோ டவுன் பவுலிங் செஞ்சிருப்பாரு ரகு. சச்சின், டிராவிட், தோனி, சேவாக், விராட் கோலி, ரோஹித் சர்மா என எல்லாருக்கும் ரகு த்ரோ டவுன் பவுலரா இருந்திருக்காரு. ஒரு காலத்துல படுக்க கூட இடம் இல்லாம சுடுகாட்டுல ஒரு பாலடைந்த கட்டிடத்துல தங்கியிருந்த ரகு இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக நாடு நாடாக பறக்கிறாரு. இப்போ நடந்த 2020 உலக கோப்பை போட்டிகள்ல கூட ரகு தான் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட். ரகுவின் இந்த 16 வருட த்ரோ டவுன் பயிற்சியாளர் வாழ்வில்
தங்கள் நாட்டு அணிக்கு பயிற்சியாளராக வரும்படி கேட்ட எத்தனையோ நாடுகள் தயாரா இருந்திருக்காங்க. அதற்காக கோடிகள்ல கொட்டி தரவும் தயாரா இருந்தாங்க பல நாடுகள். ஆனா இவை எதுவுமே இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடுவதே தன் லட்சியம் என சட்டப்பையில 21 ரூபாய் பணத்தோட வீட்டை விட்டு வெளியேறிய ரகுவின் மனதை மாற்றவே இல்லை. என் பயணம் இந்திய அணியுடன் மட்டுமேதான் என்பதுல மிக உறுதியா ரகு இருந்தாரு இருக்கிறாரு. நம் தேவை, நம் பயணம், நம் தேடல் இதுதான் என தெளிவான நோக்கில் நாம் பயணித்தால் நாம் வெல்ல இந்த ஒட்டுமொத்த இயற்கையும் உறுதியாக துணை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான நபர் தான் ரகு என்கிற ராகவேந்திரா.